நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடபெரும் சமவெளிகள். ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ இமயமலைகள் டாபிக் முடித்தாச்சு. அதோட தொடர்ச்சியாக வடபெரும் சமவெளிகள் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது இந்த வடபெரும் சமவெளிகள் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மலைகள் இருக்குது பார்த்திங்களா, இமயமலைகள், அதற்கு தெற்கு தான் இருக்குது. ஓகேங்களா? அதற்கு தெற்கு என்ன இருக்குது, இந்த கங்கை ஆறு, பிரம்மபுத்திரா ஆறு, இதோடைய அந்த சிந்து நதி, இதனுடைய படிவுகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த துணையாறுகள், இதனால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் வந்தது தான் இந்த சமவெளி. ஓகேவா? இது மிகப்பெரிய வளமான சமவெளி வடக்கில், அதனால தான் இதை வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அகலம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 240, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 240 கிலோமீட்டர் முதல் 320 கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 700,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வட இந்தியா பெரும் சமவெளி மேடு பள்ளமற்ற ஒரு சீரான சம பரப்பாக அமைந்துள்ளது. இவை இமயமலை மற்றும் விந்தய மலைகளுக்கு மலைகளில் உள்ள ஆறுகளின் படிய வைத்தல் செயல்முறைகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? எதனால் உருவாக்கப்பட்டது அந்த சமவெளி? விந்தயம், அதாவது இமயம் மற்றும் விந்தய மலைகள் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியாவை பாதியை பிரிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த கோடு போது பார்த்திங்களா, ரேகை, கடகரேகை, அந்த சைடு இருக்கக்கூடியதான் இந்த விந்தய மலைகள். ஆறுகளின் படிய வைத்தலால் செயல்முறைகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவ்வாறுகள் மலையடி சமவெளிகள் மற்றும் வெள்ளச் சமவெளிகளில் அதிகமான வண்டல் படிவுகளை படிய வைக்கின்றன. என்ன பண்ணுதான், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆறுகள் எல்லாமே மலையடி, மலைக்கு அடியில் இருக்கக்கூடிய சமவெளிகள் மற்றும் வெள்ளச் சமவெளிகள், வெள்ளம் மாறி வெள்ளம் ஓடுது அப்படின்னா அதிலிருந்து அடித்து செல்லும்போது ஏற்படக்கூடிய சமவெளிகள் தான் இங்கே வந்து அதிகமான வண்டல் படிவுகளை படிய வைக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சமவெளி என்ன அப்படின்னா, பாபர் சமவெளி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாபர், அது பாருங்கள், இச்சமவெளி இமய மலை ஆறுகள் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. ஓகேங்களா? அதாவது இமயமலையிலேருந்து வரக்கூடிய ஆறுகள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து படிந்த பெரும் மணல்கள், அதிலிருந்து வரக்கூடிய படிவுகள், இதனால் ஆனது தான் இந்த பாபர் சமவெளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிவுகளில் நுண்துளைகள் அதிகமாக உள்ளதால் இதன் வழியாக ஓடும் சிற்றோடைகள் நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகின்றன. இப்போது ஒரு மலை இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, இதுதான் இமயமலை அப்படின்னா, இமயமலையிலிருந்து ஓடக்கூடிய ஆறுகள் இப்படி தரையை நோக்கி வருதா, இப்படி ஓடக்கூடிய ஆறுகள் கீழே நிறைய கற்றூண்கள் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கல் தூண்களுக்கு வழியாக இந்த ஆறுகளானது உள்ள நுழைந்து மறைந்து விடுகிறது. ஓகேங்களா? இந்த கல் தூண்களுக்குள்ள இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. பலதரப்பட்ட படிவுகளானது இப்படிவுகள் நுண்துளைகள் அதிகமாக உள்ளதால் இதன் வழியாக ஓடும் சிற்றோடைகள் நீர் உள்வாங்கப்பட்டு அந்த இது வழியாக உள்ள மறைந்து விடுகின்றன. இவை வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதல்ல, ஏன்னா மறைஞ்சிடுது உள்ளே போய் அந்த கற்களுக்கு அடியில், அதனால் இது வந்து வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீண்ட வேர்களுடைய பெரிய மரங்கள் வளர ஏற்புடையவையாகும். ஓகேங்களா? நீண்ட அதாவது வேர்கள் வளர்ந்து பெரிய மரங்கள் வளர்கிறதுக்கான ஏற்ற தகுந்த சூழலை உருவாக்கக்கூடிய இடம்தான் இந்த பாபர் சமவெளி. ஓகேங்களா? இதன் அகலம் மேற்கில், அதாவது ஜம்மு காஷ்மீரில், அகன்றும் கிழக்கில், அதாவது அஸ்ஸாமில் குறுகியும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அஸ்ஸாம் சைடு எவ்வளோ குறுகி இருக்குமா, 8 கிலோமீட்டர்லேருந்து 15 கிலோமீட்டர் வரையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தராய் மண்டலம். ஓகேங்களா? அந்த தராய் மண்டலம் அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதி. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, தராய் அப்படின்னாலே ஈரப்பதம் உங்கள் மனசில் ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து காடுகள் வளர்வதற்கு ரொம்ப உகுந்த பகுதி. காடுகள் அதிகமாக எங்கே இருக்கும்னா, தராய் மண்டலத்தில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி விலங்குகளுக்கு வாழ்கிறதுக்கும் ஏற்ற பகுதி. நீங்கள் வந்து நிறைய கசகசன்னு ஒன்றும் படிக்காமல் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தராய் அப்படிங்கிறது ஈரப்பதம் கொண்ட பகுதி, காடுகள் வளர்வதற்கு உதவியாக இருக்கும், வனவிலங்கு வாழ்வதற்கு ஏற்ற பகுதி, இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இது இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா, பாபர் பகுதிக்கு தெற்கில் உள்ளது தான் இந்த தராய். ஓகேங்களா? இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி ஓல்டு க்வெஸ்சன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தராய் எங்கே இருக்குது அப்படின்னா, பாபர் பகுதிக்கு தெற்கில் அமைந்துள்ளது. ஸோ பாபர் எங்கே இருக்குது அப்படின்னா, அதற்கு தெற்கில் இருக்கக்கூடியது தான் தராய். ஓகேவா?
அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதோடைய அகலம் வந்து 15 கிலோமீட்டர் இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, பிரம்மபுத்திர பள்ளத்தாக்கு பகுதியில் அதிகமான மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இந்த பிரம்மபுத்திரா இப்படி வந்து வடகிழக்கு மாநிலத்தில் அருணாச்சல பிரதேசம் வழியாக உள்ள நுழையும் அப்படி தானே. ஸோ இந்த பகுதிகளில் என்ன ஆகுதான், அதிகப்படியான மழை பொழியுது, அதனால் அதில் வந்து அகலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆற்றினுடைய அந்த சமவெளியினுடைய அகலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தராய்க்காடுகள் வேளாண்மை சாகுபடிக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய காடுகள் எல்லாமே வேளாண்மை அதாவது சாகுபடி பண்ணுறதுக்காக இந்த காடுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், பாங்கர் சமவெளி. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி, அதாவது பாங்கர் காதர் இது ரெண்டையும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. இந்த இருக்கக்கூடிய பாங்கர், கீழே இருக்கக்கூடிய காதர், என்ன அப்படின்னா இதில் ரெண்டில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது, பாங்கர் சமவெளி அப்படின்னா பழைய வண்டல் மண்ணால் ஆனது தான் இந்த பாங்கர் சமவெளி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பா பா இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பா பா பழைய வண்டல் மண் பாங்கர் சமவெளி. அதே இது புதிய வண்டல் மண்ணா காதர் சமவெளி. ஓகேவா, ஸோ ரெண்டையும் மறக்காதீங்க, பழைய வண்டல் மண்ணா பாங்கர் சமவெளி, புதிய வண்டல் மண்ணா காதர் சமவெளி. ஓகே, இந்த பாங்கர் சமவெளியில் இன்னும் நம்ம முக்கிய தெரிஞ்சுக்கிறது, மேட்டு நில வண்டல் படிவுகளால் ஆனது, என்னது மேட்டு நில வண்டல் படிவுகளால் ஆனது, இது வந்து ஒரு உயர்நில பகுதியில் அமைந்துள்ளது. ஓகேவா, பாங்கர் எங்கே இருக்கான், உயர்நில பகுதியில் அமைந்துள்ளது தான் இந்த பாங்கர் சமவெளி உயர்நிலம். வேளாண்மைக்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, வேளாண்மைக்கு உகந்தது. இதில் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இது மட்டும்தான், இம்மண்ணானது கருமை நிறத்துடன் வளமான இமயமலைக்கு கொண்டும் இலை மக்குகளை கொண்டும் நல்ல வடிகால் அமைப்பையும் கொண்டுள்ளதால் இது வேளாண்மைக்கு உகந்ததாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காதர் சமவெளி அப்படிங்கிறது ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண். நான் சொன்னது தான் ஓகேவா, பழைய வண்டல் மண்ணா பாங்கர், புதிய வண்டல் மண்ணுனா காதர் சமவெளி. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காதர் அப்படிங்கிறது பெட் நிலம் அப்படின்னும் ஒரு பெயர் இருக்குது. ஓகேங்களா, காதர் அல்லது பெட் நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மழைக்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் படிவுகள் படிய வைக்கப்படுகின்றன. நல்லா ஞாபகம் வைங்க, மழைக்காலங்கள் மழை பொயில் இப்போ நிறையா பெய்யலையா, அந்த மாதிரி காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் படிவுகள் சரியா படிய வைக்கப்படுகின்றன. புதுசு புதுசாக போகும், அப்போ பழசு அந்த ஆற்றோட ஆற்ற அடித்து போயிட்டே இருக்கும். ஓகேவா, அதை ஞாபகம் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதர் மணல். ஓகேங்களா, காதர் மணல் களிமண் சேறு மற்றும் வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளியாகும். அப்போ ரொம்ப ஒரு வளமிக்க சமவெளி அப்படின்னா இந்த காதர் சமவெளியை சொல்லலாம். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து பாங்கருங்கிறது பழைய வண்டல் மண், இது வந்து புதிய வண்டல் மண், அதனால் இது வந்து காதர் மணல். அப்புறம் வந்து களிமண் சேறு இதெல்லாமே இந்த வண்டல் வண்டல்களை கொண்ட ஒரு வளமிக்க சமவெளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டெல்டா. ஓகேங்களா, இந்த டெல்டா அப்படிங்கிறது கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகளால் முகத்வாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதியே சுந்தரவன டெல்டா எனப்படுகிறது. இந்த சுந்தரவன டெல்டா காடுகள்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுந்தரவன டெல்டா காடுகள். ஓகேவா, சுந்தர் பேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்கிறது. நல்லா ஞாபகம் வைங்க, எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டா, அதாவது சதுப்பு நில காடுகள். ஓகேவா, கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகளால் முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ, நல்லா ஞாபகம் வைங்க, எந்த வடிவம் அப்படின்னா முக்கோண வடிவ நிலப்பகுதியை சுந்தரவன டெல்டா. இது வந்து உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா, இப்போ நான் சொன்னது தான். ஓகேவா, அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்பகுதியில் ஆறுகளின் வேகம் குறைவாக இருப்பதால் படிவுகள் படிய வைக்கப்படுகின்றன. ஆறுகளுடைய வேகம் குறைவாக இருக்கிறதுனால அப்படியே படிந்துடுது எல்லாமே, எதுவுமே ஓடாமல் அப்படியே இருக்குது. டெல்டா சமவெளி புதிய வண்டல் மண் படிவுகள், பழைய வண்டல் படிவுகள் மற்றும் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாக உள்ளது. வண்டல் சமவெளியில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா சேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே நேரத்தில் சதுப்பு நில பகுதியை பில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்,
இப்போ உயர்நில பகுதி அப்படின்னா சேரில் வந்து உயர தான் உட்கார முடியும், உயர்ந்த இடத்துல தான் சேரு. அப்போ வந்து உயர்ந்த இடத்துல உட்கார்றது எல்லாமே சேர்ஸ். அப்போ வந்து உயர்நில பகுதியை சேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்படி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுப்பு நிலம், சதுப்பு நிலம்னா கீழே. ஸோ கீழே யார் இருக்காங்க அப்படின்னா கீழே என்ன இருக்கும், பில். பில் பில் வந்து முளைக்கும், அருகம்புல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பில் முளைக்கிறது எல்லாமே இங்கே கீழே. அப்போ சதுப்பு நில பகுதினா பில்ஸ், உயர்நில பகுதினா சேர், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்ஸ். ஓகேவா? இந்தியாவின் வட இந்தியா பெரும் சமவெளியை காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு நான்கு வகையாக பிரிக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்தது இது வரைக்கும் போதும், டெல்டா வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்திருக்கக்கூடிய சமவெளிகள் இதெல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.